ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளை சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் அல்லாஹுவின் அருள் செறிகின்ற மாதம், அல்லாஹுவின் பரக்கத்துகள் நிறைந்து கிடக்கின்ற மாதம், அல்லாஹுவின் மன்னிப்பு எதிர்பார்த்திருக்கின்ற மாதம் இந்த ரமலான் மாதத்தில் வீற்றிருக்கின்றோம். இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் இறையவே நிறைய நிறைய இஸ்லாத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய அருளை பற்றியும் கேட்டிருப்போம் இந்த ரமலான் மாதத்தில். அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன்காம மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் ஜன்பிஹி. யார் இந்த ரமலான் மாதத்தில் ஈமான் கொண்டவர்களாக நன்மையை நாடியவர்களாக நோன்பு பிடிக்கின்றார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்லுகின்ற பொழுது, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் ஜன்பிஹி. யார் இந்த ரமலான் மாதத்தின் இரவு பகுதியிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்களை மன்னிப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று சொல்லுகின்ற பொழுது, மன் காம ரமலான மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன். யார் லைலத்துல் கத்ரியுடைய இரவிலே ஈமானோடும் நன்மையை நாடியவர்களாகவும் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்களை மன்னிப்பதாக இந்த ரமலான் மாதம் முழுக்கவுமே மன்னிப்போடு தொடர்பு பட்டதாக, மன்னிப்போடு சம்பந்தப்பட்டதாக அல்லாஹ் வைத்திருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தின் கடைசி பகுதிதான் இரண்டாவது பத்து, தான் மகவிரத்துக்குரிய பத்து என்ற அடிப்படையில் சுருக்கி வைத்திருக்கக்கூடிய ஹதீஸுகள் பலவீனமானது. இந்த ரமலானுடைய மாதம் முழுக்கவும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற மாதம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகின்றான், மனிதர்கள் எந்த அளவுக்கு பொறுப்போக்கு செய்கிறார்கள் என்ற சில செய்திகளை இன்றைய ஹுத்பாவில் விளங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு தௌபாவை மாத்திரம் எதிர்பார்த்திருப்பதல்ல. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ரிகளிலும் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதை மையமாக வைத்திருக்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலு எடுக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த உலுவிலே ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவி அந்த தண்ணீர் சொட்டுக்கள் வடிகின்றது போன்று அவருடைய பாவங்கள் உறுப்புகளின் ஊடாக வடிகிறது என்று சொன்னார்கள். வீட்டிலே உருவெடுத்துவிட்டு பள்ளியை நோக்கி நடந்து வருகிறான், தொழுகையை நாடியவனாக நடந்து வருகின்ற பொழுது அவருடைய ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் அதிகரிக்கப்பட்டு மறுமையிலே அந்தஸ்துகள் கூட்டப்படுகிறது என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, அதே போன்று சொன்னார்கள், ஐந்து நேர தொழுகை இருக்கிறது அல்லவா, இந்த ஐந்து நேர தொழுகைகளும்
எடுத்த எடுத்த நேரங்களுக்கு இடையில் வரக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பாக தென்ற கூட்டமாக அமைகிறது என்ற அடிப்படையில் இஸ்லாத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நல்ல கருமங்களும் மனிதர்களுடைய பாவங்களை போக்கக்கூடியதாக மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 விடுத்தம் சொல்கிறான் என்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 விடுத்தம் சொல்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரே, அல்லாஹ்வுடைய இரக்கம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அந்த அளவுக்கு விசாலமானது. அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகிறான், யா ஈமான் கொண்ட விசுவாசிகளே, வசாரியூ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களை படைத்த நாயனுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், போட்டி போட்டுக் கொண்டு முந்தி செல்லுங்கள், வஜன்னத்தின் அவருடைய சுவனத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள், அருதுக சமாவாத்துவல் அரு, அந்த சுவனத்தின் விசாலம் எந்த அளவுக்கு தெரியுமா, வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட விசாலத்தை கொண்டது என்று சொல்லிவிட்டு அது யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ, இறையச்சத்தோடு யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், தாமதப்படுத்தக் கூடாது. இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன, செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் செய்கிறார்கள், ஒவ்வொரு நிமிடத்தையும் பாவத்தில் கழிக்கிறார்கள், கழித்துவிட்டு ஒரு விசேட தினத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள், ஒரு விசேட மாதத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள், விசேட இரவுகளை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் பின்னால் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள் புரிந்து கொள்வீர்கள், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவன், இறையச்சத்தோடு நடக்கக்கூடியவன் செய்யக்கூடிய பாவங்களை செய்துவிட்டு மன்னிப்புக்கு தவணை போட மாட்டான், மன்னிப்புக்கு அவகாசம் எதிர்பார்க்க மாட்டான், உடனடியாக புலைபொறுக்க தேடக்கூடியவனாக இருப்பான் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்து 131 வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி தௌபா செய்து மீளுங்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தௌபாவின் விசாலம் மகுவிரத்தின் விசாலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுருக்கமாக சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கின்றான், யா அல்லாஹ் நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள் என்று அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறான். அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறானாம், ஒரு பாலைவனத்திலே பிரயாணம் செய்கின்ற ஒரு மனிதன் பாலைவனத்தின் இடைவெளியிலே கைவிடப்படுகிறான், வாகனம் காணாமல் போய்விடுகிறது, அவனால் பாலைவனத்தில் தப்ப முடியாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பாலைவனத்தின் நடுவிலே அகப்பட்டவனும் கடல் நடுவிலே அகப்பட்டவனும் நான் இதற்கு பின்னால் மாண்டு போய்விட்டேன் என்ற முடிவுக்கு வரக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஒட்டகம் திருப்பி கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த ஒட்டகம் திருப்பி கிடைத்தால் அவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானோ அதைவிட பன்மடங்கு படைத்தவன் ரஹ்மான் சந்தோஷப்படுகிறானாம். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் பாவத்தை முறைப்பாடு செய்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இன்னும் விரிவாக முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸில் விரிவாக சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒட்டகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறான், அந்த ஒட்டகத்தில் தண்ணீரையும் உணவையும் எடுத்துக்கொண்டு பாலைவனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான், இடைவெளியில் அவன் களைப்பாறுவதற்காக ஒரு இடத்தில் சாய்ந்து விடுகிறான், அவனுக்கு தூக்கம் போய்விடுகிறது, முடித்து பார்க்கிறான் ஒட்டகத்தை காணவில்லை, ஒட்டகத்திலிருந்து உணவை காணவில்லை, பானத்தை காணவில்லை என்றால் அவனால் என்ன செய்ய முடியும், அவனே முடிவெடுக்கிறான், என்னுடைய கதை முடிந்து விட்டது, நான் இந்த இடத்திலே மாண்டு போக வேண்டியதுதான் என்று சொல்லி இன்னொரு மரத்தடிக்கு சென்று இன்னும் கொஞ்ச நேரம் களைப்பாறுகிறான். களைப்பாறி கண்விழித்து பார்த்தால் பக்கத்தில் ஒட்டகமும் இருக்கிறது, உணவும் இருக்கிறது, பானமும் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மனிதனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும், சென்ற உயிர் திரும்பி வருகிறது என்று சொல்வார்கள், செத்து பிழைத்து விட்டான் என்று சொல்வார்கள், அப்படியாப்பட்ட சந்தோஷத்தின் விளைவோ அவன் அல்லாஹ்வை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா, அல்லாஹும்மா அன்த அபதி வான ரப்புக், என்னை படைத்த நாயனே இறைவனே, நான் உன்னுடைய எஜமான், நீ என்னுடைய அடியான் என்று நின் சித்தத்தில் வர கதாகத்தா நின் சித்தத்தில் வர சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் கொள்கையை கூட மாட்டி சொல்கின்றான், சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் படைத்தவன் ரஹ்மானை பார்த்து சொல்கிறான், உன்னை படைத்தவன் நான்,
என்னுடைய அடிமை நீ என்று சொல்லிவிடுகிறான். நபிகளாய் செல்லவாசம் சொன்னார்களே, இந்த அளவுக்கு ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறான் அல்லவா, இதை விட பன்மடங்கு படைத்தவன் ரஹ்மானிடத்தில் தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று நபிகளாய் செல்லவாசம் சொன்னார்கள். அன்பா இஸ்லாமிய சோழே, இந்த குத்பாவை கேட்கின்ற ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பாருங்கள், நாங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில் அல்லாஹ்வை மகிழ்ச்சி அடைய செய்வதில் நாங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகின்றோம், எங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வதில் எந்த அளவுக்கு ஆசைப்படுகிறோம் என்று கொஞ்சம் சிந்தனை.